பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் பெரம்பலூர் மாவட்டம் முதல் இடத்திலும் எழுபத்து ஒன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் ராணிப்பேட்டை மாவட்டம் கடைசி இடத்திலும் உள்ளன பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் பெரம்பலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் இடம் பிடித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் ஏழு புள்ளி ஐந்து மூன்று விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பெற்று இரண்டாம் இடத்திலும் விருதுநகர் மாவட்டம் விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பெற்று மூன்றாம் இடத்திலும் உள்ளது தொன்னூற்று ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் நான்காம் இடத்திலும் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து எட்டு சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் தூத்துக்குடி மாவட்டம் ஐந்தாம் இடத்திலும் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் தேர்ச்சி விகிதத்துடன் அரியலூர் மாவட்டம் ஆறாம் இடத்திலும் உள்ளன பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளில் கடைசி இடம் பிடித்த ராணிப்பேட்டை மாவட்டம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளிலும் எழுபத்து ஒன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் கடைசி இடத்தை பிடித்துள்ளது நாகை மாவட்டம் எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீத தேர்ச்சி விகிதமும் கிருஷ்ணகிரி மாவட்டம் எண்பத்து நான்கு புள்ளி நான்கு ஓரு சதவீத விகிதமும் பெற்றுள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் எண்பத்து ஐந்து புள்ளி மூன்று ஆறு சதவீத விகிதமும் செங்கல்பட்டு மாவட்டம் எண்பத்து ஆறு புள்ளி மூன்று சதவீத வீதமும் கடலூர் மாவட்டம் எண்பத்து எட்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீத வீதமும் பெற்றுள்ளன